மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய இரகசியம் அனுபவமாகின்ற வகையில் நாம் எல்லோரும் இங்கே அமைந்து இதனை சிந்தித்து வருகின்றோம். தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற இந்த வகுப்பில் இரண்டாவது ஆண்டு சுற்றினை நாம் நெருங்கிக் கொண்டு வருகின்றோம். அதிலே இரண்டாம் காண்டம் 17வது பாடல் சிந்தனை ஆகி வருகின்றது. இப்பொழுது நாம் பங்குனி உத்திர பெருவிழா நாட்களில் இணைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அத்த நட்சத்திரம் தொடங்கிவிட்டது. உத்தர நட்சத்திரத்திற்கு பங்குனி உத்திர விழா நிறைவு பெறும். இந்த 27 நாட்கள் நட்சத்திர விழாக்கள் பரம்பொருளோடு எந்தவித பேதமும் இன்றி இணைகிற அடிப்படையை எடுத்து காட்டுகிற ஒரு நடைமுறையாக நம்மால் பின்பற்றப்படுமேயானால் பங்குனி உத்திர விழாவிற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று பொருள். ஆக எதிர் வருகின்ற பங்குனி உத்திர விழாவிற்கு முன்பாக சிவராத்திரி ஒன்று வருகிறது. சிவராத்திரியை ஒட்டி மயான கொள்ளையும் வரும். அதற்கு பிறகு பங்குனி உத்திரம் வரும், சிவபெருமானுடைய விழா வரும். அதற்கு பிறகு சக்தியினுடைய விழா வரும். அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய விழா வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ சாதாரண விழா போல தோன்றும். நான் அடிக்கடி இங்கே சொல்வது போல கடவுள் அப்படியே வந்து காட்சி கொடுப்பது என்பது சும்மா சினிமாவுக்குத்தான் உதவுமே தவிர உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார், அதை அனுபவிக்கப் போகிறேன் அல்லது எனக்கு அவர் அனுபவப்படுகிறார் என்று சொல்ல வேண்டுமானால் கடவுளுக்கும் வரலாறு உண்டு, உங்களுக்கும் வரலாறு உண்டு. உங்களுக்கு இருக்கிற வரலாறு தெளிவாக இருக்குமானால் கடவுளை நோக்கி பயணப்படுகிறீர்கள் என்று பொருள். அல்லது கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த மனிதர்களை எப்படி வாழ வைத்திருக்கிறான் என்று மனிதர்கள் மூலமாகத்தான் கடவுளுக்கும் வரலாறு. ஆனால்தான் சகாதேவன் இறுக்கி பிடித்ததாக வரலாறு. சகாதேவன் தான் இந்த உண்மையை தெளிவாக சொன்னவன். எதிராளிக்கும் நாளை குறித்து கொடுத்து கடவுளையும் இறுக்கி பிடித்து ஒரு சத்தியவானாக வாழ்ந்தவனாக நாம் அவனை மகாபாரதத்தினுடைய ஒரு நாயகனாக பார்க்கிறோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வரலாறு என்பது உங்களுக்கு ஏதாவது ஒன்றை காட்டி கொடுக்க வேண்டும் அல்லது நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று அடிப்படையை இப்போ இங்கே நாம் இருக்கிற வகையில் எது மூலமாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிறப்பு வகையில்தான் நாம் நம்ம பிறப்பு தான் நமக்கு வரலாறு. சரி, இந்த வரலாறு எதை வச்சு தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிறப்புக்கு காரணம் உங்களுக்கு மனம் என்பதாக பாம்பன் சுவாமிகள் சொன்ன அந்த தகராலய ரகசியத்தில் குறிப்பிட்டு காட்டிய இடம்தான் இப்போ நாம் சிந்தித்து வருகின்ற இடம். அந்த வகையில் தான் பாம்பன் சுவாமிகளுடைய அந்த பாடல் மனமே சனனமும் மனமே மரணமும் மனமே உலகும் அலகும் ஆகும், மனமே அபலமும் மனமே சபலமும் மனமே மதியோடு விதி ஆகும், மனமே சமலமும் மனமே நிமலமும்
மனமே வழியோடு வெளியாகும். மனமே சிறுமையும் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே. இந்த பாடலை தான் நாம் தொடர்ந்து எப்படியெல்லாம் நமக்கு இது உண்மை என்று தெரிய வருகிறதோ அப்படியெல்லாம் அதை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இதில் பாம்பன் சாமிகள் ஒரு புரட்சி செய்திருக்கிறார். என்ன புரட்சி என்று சொன்னால், இந்த பிறப்புக்கான காரணத்தை நீங்கள் நேராக கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொருளை வைத்து கேள்வி கேட்கலாம். அதற்கு உரிய பொருள்தான் மனம் என்பதுதான் பாம்பன் சாமிகள் மற்றவர்களெல்லாம் மறைமுகமாக சொன்ன ஒரு விஷயத்தை நேரடியாக நீங்கள் கேள்வி கேட்பதற்கோ அல்லது நேரடியாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கோ உரிய ஒரு பொருள் என்று அடையாளம் காட்டுகிறார். வேற யாரும் இந்த அளவுக்கு தெளிவா அந்த மனசையே கொண்டாந்து ஒரு மையப்பொருளாக நிறுத்தியதில்லை. மையப்பொருள் சொன்னா எல்லாம் அதை சுற்றி வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு மையப்பொருளாக நிறுத்தி மனத்தை நமக்கு பாம்பன் சுவாமிகள் காட்டியிருக்கிறார். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பட்டியலாக பாம்பன் சுவாமிகள் அந்த உன்னுடைய பிறப்பும் மனம்தான், உன்னுடைய இறப்பும் மனம்தான், உன்னுடைய உலகமும் மனம்தான், உலகம் இல்லாததும் மனம்தான், பயனற்றதும் மனம்தான், பயனாக உள்ளதும் மனம்தான், உன்னுடைய விதியாக இருப்பதும் மனம்தான், மதியாக இருப்பதும் மனம்தான், அப்புறம் அழுக்காக இருப்பதும் மனம்தான், அழுக்கு இல்லாமல் இருப்பதும் மனம்தான், அப்புறம் காற்றாக இருப்பதும் மனம்தான், வெளியாக இருப்பதும் மனம்தான், சிறுமையாக இருப்பதும் மனம்தான், பெருமையாக இருப்பதும் மனம்தான், இரண்டாகவும் ஒன்றாகவும் இருப்பதும் மனம்தான் என்று அந்த இந்த பாடலில் அமைத்திருக்கிறார். ஏன்னா இந்த பாடலை விட்டு நாம் ரொம்ப விலகி போன மாதிரி தெரிய வேணாங்கிறதுனா அந்த பாடலையும் இப்போ மறுபடியும் நாம் நினைவுக்கு கொண்டு வந்தால் அதில் இருந்த பட்டியலையும் சொல்லிவிட்டேன். பொதுவாக நீங்கள் இந்த பாட்டை அனுபவிக்கிறதுக்கு பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு உதாரணத்தையும் சென்ற வாரம் சொன்னேன். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற திருக்குறளை சுவாமிகளுடைய இந்த மனம் பற்றிய விளக்கத்திற்கு அடிப்படையாக அமைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, வாழ வைப்பது மழைதான் அப்படின்னு சொல்ல வர்ற திருவள்ளுவர், கெடுக்கிறதும் மழைதான். மழை பெய்யாமல் போனால் எல்லா களவு கொலை எல்லாமே நடக்கிறது. அப்போ கெடுக்கிற வேலையையும் மழை செய்கிறது, நல்லபடியாக உங்களை வாழ வைக்கிற வேலையையும் மழை செய்கிறது. ஆதலினாலே இந்த ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிற மழை என்று மழையை பற்றி விளக்குகிறார் திருக்குறள். அதே மாதிரி நீங்கள் மனத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல். சென்ற வாரம் இதை நாம் அனுபவித்தோம். லைவா பாம்பன் சுவாமிகள் நமக்கு எப்படி உணர்த்துறார், ஒரே இடத்துல எடுக்கிறதுனா என்ன, எடுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ்த்தி காட்டினார். அந்த நிகழ்ச்சி காட்டினதனுடைய விஷயமா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் என்ன வரும், இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு பிறகு நாமெல்லாம் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கவுங்க மனம் எவ்வளவு வலிமையானது. இதுதான் இந்த பட்டியல். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மனமும் வேறு வேறாக இருக்கும். அவ்வளவு வேறு வேறாக இருக்கிற மாதிரியே பாம்பன் சாமிகளுடைய பட்டியல் இது. மனம்தான் பிறப்பு, மனம்தான் இறப்பு அப்படின்னு சொன்னது. அதில் கொஞ்சம் ஆழமாக நான் சிலதை அனுபவிக்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி நினைக்கிறோமே, கடைசி வரைக்குமே எல்லாரும் ஒரு ஒரு மாதிரியாகவே போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக என்ன பேர் இருக்குது, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பேர் இருக்குது. என்ன பேர், ஆண் பெண் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது.
ஆண்கிற ஒரு பொது விஷயத்துக்குள்ள எல்லாரும் வர்றது, பெண் அப்படிங்கிற பொது விஷயத்துக்குள்ள எல்லாரும் வர்றது அப்படிங்கிறப்ப உங்க பேர்லாம் மறைஞ்சி போகுதுல்ல. அந்த மாதிரி எல்லாருக்கும் வேற வேற மாதிரி மனம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொதுத்தன்மையில விளக்கம் சொல்லணும், அதுக்கு அதை நாம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம அதுக்குள்ள நேரா வர்றது. இப்ப நாம உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு அது உதாரணம் தான் புரியுது, ஆனா மனம் என்கிற விஷயத்தோட அதை நினைச்சி பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்போ நடக்கிற பிரச்சனை நடுவுல கை தட்டுற அளவுக்கு தான் வளர்ந்துருக்குறீங்க அப்படிங்கிறதும் நம்ம மன வளர்ச்சி தெரியுது. அதுக்கு முன்னாடி இல்லாத அது ஒண்ணு தானே, அது வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அது அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சி, அதனால ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோங்கிறதையும் அது காட்டுது. அதான் அதுல இருக்கிற அளவு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டுத்திலேயே இப்ப நீங்க நின்னுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு எளிமையா வந்துடும். எடுத்த உடனே சாமி சொல்ற அந்த வார்த்தை மனமே சனனம், மனமே மரணம், அதுக்கப்புறம் உலகம், உலகம் இல்லாதது அப்படிங்கறதெல்லாம் அதோட அதுக்குள்ள உங்களால புரிஞ்சிக்க முடியும் எளிமையா. இந்த ஜனனம் மரணம் அல்லது பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுக்குள்ள மனசை வந்து நாம எந்த அளவுக்கு அதுல புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருவி ரீதியாக ஒரு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். நமக்கு உடம்புல கண்ணு காது மூக்கு இருக்கிற மாதிரி வெளியில தெரியற கருவி மாதிரி உடம்புக்கு உள்ள அல்லது உயிருக்கு பக்கத்துல நம்ம உடம்புல கண்ணு காது இருக்கிற மாதிரி உயிருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கருவிக்கு பேரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதுல மனங்கிறது வேலை செய்யலன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்யாது, இந்த அறிவுங்கிற விஷயம் நடக்குதுன்னு தெரியாது. அப்ப நாம இந்த ஆன்மா இறந்துட்டு அதாவது இந்த உடம்ப விட்டு போன ஆன்மா வந்து அறிவாளியா இருக்குதுன்னு அதுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா மனம் வேலை செய்யாது. சரி, மனம் எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவாலதான் வேலை செய்யும். ஆனா அது என்ன பண்ணும்னா கண்ணு காது மூக்கோட தொடர்பு கொண்டாதான் வேலை செய்யுதுங்கிறதே அதுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியாது. இதுதான் நிலவரம். மனம் கண்ணு காது மூக்கோட வேலை செய்யறது அப்படின்னு தெரியுதுன்னு சொன்னா இந்த உடம்போட அது சம்பந்தப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது நம்ம பிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வேலை செஞ்சாலும் தனித்தனியா வேலை செய்யுது. இந்த தனித்தனியா வேலை செஞ்சா அதுக்குன்னு ஒரு விஷயம் இல்லை. இந்த தனித்தனியா செய்யற வேலைய எடுத்து வச்சு பார்க்கிற ஒரே ஒரு ஆளா மனம் இருக்கிறதுனால அது வந்து இந்த நாளை விட கொஞ்சம் பெரிய ஆள், அவ்வளவுதான். வெளியில அதுக்கு ஒரு தொலை போட்டு அதுக்கு ஒரு குழா மாதிரி பெருமான் வாய் கண்ணு காது எல்லாம் வச்ச மாதிரி மனசை வைக்கல. ஏன், அது அருவ பொருளா வச்சு அதுல இதெல்லாம் போய் சேர்ற மாதிரி. இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கையை காட்டின உடனே அஞ்சு விரல் இருக்கு இல்ல, இந்த அஞ்சு விரலை தனித்தனியா காமிச்சாச்சு, ஆனா உள்ளங்கை அந்த அஞ்சு விரலை சேர்ந்து இருக்கு இல்ல, இந்த அஞ்சு விரலும் சேர்ந்து இருக்கிற உள்ளங்கை மாதிரி தான் மனம் அப்படின்னு கொஞ்சம் புரிய வைப்போம், புரிய வைக்கிறது. அப்ப மனம் வேற அந்த கருவிகள் வேறவான்னு கேட்டா வேறதான், ஆனா வேற இல்லாத மாதிரி சேர்ந்தாதான் அறிவு வரும் அப்படின்னு ஒரு புரியறதுக்கு விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அடுத்த கட்ட விளக்கம். மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்தது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்தோம். சாப்பிடுறது, சாப்பிட்ட பிறகு பேசுறது, வளர்றது, அவங்க இஷ்டத்துக்கு நினைக்கிறது இதெல்லாம் நடக்குது இல்ல. யாரு என்ன சொன்னாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே வளர்றோம். அப்பா அம்மா சொன்னாலும் அவங்க நினைச்ச மாதிரி வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனா நமக்கு என்னவோ அதுபடிதான் நாம வளர்றோம். இந்த விஷயத்துக்கு பேரு மனமே
ஜனனம் அப்படின்னு முதல்ல தெளிக்க, இதில் இன்னும் ஆழமாக சொல்லுவேன், முதல்ல பிரித்து கொண்டாந்து இதை நிறுத்திக்கணும். என்ன, அப்பா அம்மா வளர்த்தாலும் ஆசிரியர் வளர்த்தாலும் எனக்குன்னு என்ன இருக்கோ அந்த லெவலில் நான் படிக்கிறது புரிஞ்சிக்கிறதுன்னு சாப்பிட்றதுன்னு ஒரு முறையை கையாளுறேன்ல, இந்த முறை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற, அதாவது இந்த அஞ்சு விரல்ல சேர்ந்து இருக்கிற உள்ளங்கை மாதிரியே இந்த பிறப்பில் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு எல்லாம் இணைப்பாக இருப்பது மனம். அந்த வகையில் மனமே ஜனனம் அப்படின்னு சொன்னார். இது பொது, இப்போ பொதுவாக சொல்லிட்டேன், இதை கொஞ்சம் சிறப்பாக விளக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் அதிர்ஷ்டத்துக்கு நம்ம யார் பெற்றாலும் அவங்க இஷ்டத்துக்கு வளராம அந்த பிறந்தவன் இஷ்டத்துக்கு அந்த உடம்பை வேலை வாங்குறான்ல. இப்போ நான் என் இஷ்டத்துக்கு தானே என் உடம்புல வளர்றேன், அப்பா அம்மா உதவி தான் பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம் அல்லது வந்து சாப்பாடு இன்னது நீ சாப்பிடுன்னு சொல்லலாம், அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் அதிகப்படியாக இப்போ கொஞ்சம் அறிவாளிங்களாக நம்ம இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் அறிவாளிங்களாக இருந்து மூணு வேளைக்கு நேரத்துக்கு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் என்ன நல்லதை சாப்பிட்ணும், கெமிக்கலை சாப்பிடக்கூடாது அல்லது எண்ணெய் சாப்பிடக்கூடாது அல்லது செரிக்கிற மாதிரி சாப்பிட்ணும், கொஞ்சம் அறிவு வளருது. அதுக்கப்புறம் அறிவு வளர்ந்து என்ன பண்ணோம், இல்லை இல்லை சாப்பிட்றதுங்கிறது நாம் நோய் வராமல் இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு கொஞ்சம் கற்றுக்குது இல்லை, இதுக்கு என்ன வளர்ச்சி? சரி, சில பேருக்கு நோய் வராமல் சாப்பிட்ணும்னு எல்லாம் தெரியும், இப்போ காலையில் கொஞ்சம் இஞ்சி சாப்பிட்ணும், மதியானம் கொஞ்சம் கடுக்காய் சாப்பிட்ணும், இது மதியம் வந்து சுக்கு சாப்பிட்ணும், ராத்திரியில் கொஞ்சம் கடுக்காய் சாப்பிட்ணும், இப்படிலாம் படித்து வச்சுருப்போம், எல்லாருக்கும் அந்த பழமொழி தெரிஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை பேரால் அதை செய்ய முடியுது, அல்லது செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அல்லது செய்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுது அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் அமையல இல்லை. அப்போ என்ன அர்த்தம், தெரிஞ்சது தெரிஞ்சது தான், ஆனால் அது நடைமுறைக்கு வரலை அப்படிங்கிறப்ப மனம் என்னவாகுது, இந்த பிறப்பிலிருந்து வேறுபடுது. அப்போ தான் மனம் என்னத்துக்கு துணை போகுது, இறப்புக்கு துணை போகுது. எதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்மளால் செய்ய முடியலையோ அப்போ நாம் எதுக்கு துணை போகிறோம், நம்ம சாவுக்கு நாம் துணை போகிறோன்னு அர்த்தம். இப்போ மனமே ஜனனம் மனமே மரணங்கிறதுல எந்த வேறுபாடு தெரிஞ்சுது, என்னதான் யார் ஊட்டி வளர்த்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு வளர்கிறதுக்கு பேர் மனமே ஜனனம், என்னதான் படிச்சிருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாமல் நாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பார், அப்போ இந்த மனம் எதுக்கு துணை போயிடுது, அதை பிடிச்சி வச்சதை செயல்படுத்த முடியாமல் அது மரணத்துக்கு துணை போயிடும். இது ரெண்டும் வாழ்க்கையில் பொது. இப்போ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக போனால் இந்த மனமே ஜனனம் மனமே மரணங்கிறதுக்குள்ள எது தெரியும், இப்போ நமக்கு அடுத்ததாக ஒன்று தெரியும், என்ன தெரியும், இந்த விதிங்கிறது தெரியும், விதி அல்லது வினை அல்லது கர்மா அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா, நான் என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும், இப்போ இது வந்து இந்த இந்த இப்போ நான் சொல்ல போகிற நடைமுறை யாருக்கெல்லாம் புரியன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சிலதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. என்னென்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, இது எங்கே நேராக என்னால் புரிய வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது இல்லை, பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ற முறையில் அஞ்சு பொருத்தம் இருந்தா சரி, முக்கியமான பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ்வாங்க. ஒத்துமையா வாழ்வாங்கன்னா என்ன அர்த்தம், அதாவது இது நல்லா இந்த உதாரணம் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன், வேற எதுலையும் அது நம்ம சொல்ல முடியாது. என்ன, இது ஒன்று மட்டும்தான் கமிட்மெண்ட்டில் இருக்குது, புள்ள கூட ஒத்துமையாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது ஏதாவது காசு கொடுத்தா எங்கேயாவது படிச்சு எங்கேயாவது போய் தொலைக்கணும் விட்டு போகலாம். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இன்ன வரைக்கும், அதனால் இதை தவிர வேறு உதாரணம் இது மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொந்தக்காரையும் சொல்ல முடியாது, நண்பர்களையும் சொல்ல முடியாது, மாணவர்களையும் சொல்ல முடியாது இல்லை. அப்போ இது ஒன்று மட்டும்தான் இப்போ சோசியல் அந்த பிரிஸ்டீஜ் இஷ்யூவாக உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், அதனால் அந்த உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒன்றா ஒத்து வாழறாங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்கு
ஒத்து வாழறாங்கன்னு சொல்றான்ல, இந்த பொருத்தத்துல ஒத்து வாழறாங்க. சரி, சில பேருக்கு ஒத்து வாழாம சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, அவங்கள எப்படி கடவுள் என ஒத்துமையாக வச்சிருக்கிறானா பிரிக்கிறானா? சரி, சில பேர் பிரிஞ்சு போறாங்கல்ல, செப்பரேஷன் அல்லது டைவர்ஸ் ஆயிடுறாங்கல்ல, இந்த பிரிஞ்சு போறவங்க எதனால பிரியறாங்க, சேர்ந்து வாழறவங்க எதனால சேர்ந்து வாழ? இப்ப சில பேருக்கு வந்து இந்த ஒரே ரஜ்ஜில கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவான், சொல்லுவாங்கல்ல. சரி, ஒரே ரஜ்ஜில கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்லாதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பதில் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இந்த கேள்வி நான் சொல்ல வந்தது. அதுக்கு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொல்லலாம். அந்த ரெண்டு பேர் வாழறாங்கல்ல, அவங்க சண்டை போட்டுனே வாழறாங்களா, அல்லது எவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்காம வாழறாங்களா, அல்லது வந்து நோயோட வாழறாங்களா, எதுனா ஒத்துமையா வாழணுமோ அதுக்குள்ள இல்லாம ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? ஒத்துமையா அவங்க எல்லாரும் வாழற மாதிரி வாழறதுக்கு அந்த ஒத்துமை இல்லாதவங்களை இணைச்சி வச்சுட்டீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழ தகுதி இல்லாதவங்களை சேர்த்து வச்சு ஒத்துமையா வாழறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதுலெல்லாம் போகாம ஏதோ வாழறாங்கன்னா சேர்த்து வைப்பான். என்ன புரிஞ்சுது? இதுதான் மெத்தராலஜி, கடவுளோட மெத்தராலஜி தான். கடவுள் என்ன மாதிரி மெத்தராலஜி கையில வச்சுக்கிறான்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரிதான் பிட்டின் பண்றான். இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப விவரமா சொல்லக்கூடாது. ரொம்ப விவரமா சொன்னா அது 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 அதுல உங்களுக்கு அனுபவம் இல்லாத போயிடும். ஏன்னா நீங்க அனுபவிக்கணும் தானே பிறந்திருக்கிறீங்க, அப்ப நான் என்னத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதுல இந்த விதின்னு இதை சொல்றீங்கல்ல, அந்த அதுதான் புரிய வைக்கிறது. கடவுள் என்னத்துக்கு புரிய வைக்கிறான்? அந்த விதியை புரிய வைக்காம இந்த கர்மாவை பத்தி பேசும்போது மட்டும் உங்களை அந்த தத்துவவாதிகள் ஜம்ப் ஆயிடுவாங்க. ஜம்ப் ஆயிடுவாங்கன்னா எகிரிடுவாங்க. ஏன்னா அது கர்மா, அது பிராரத்தம், அது சஞ்சீதம், அது மூட்டை, அது மிளகா, வெங்காயம், அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வினை ஆறு வகையா வரும் இந்த பட்டியெல்லாம் சரி, ஏன் வினையா வருது, அதுல நான் வாழறதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டு பாத்தீங்கன்னா அது புரியும். எனக்கு ஒண்ணு வருது பேரு, என்னை விட்டு ஒண்ணு போகுது இழவு, எனக்கு வர்ற நோய், எனக்கு வர்ற துன்பம், எனக்கு வர்ற இன்பம், என்னுடைய இறப்பு, இதெல்லாம் விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு பட்டியல் கொடுப்பாங்க. அது எதுக்கு அந்த பட்டியல்? அதுக்கு சரி செத்து போற எனக்கு வருது இப்ப என்னப்ப அதனால அப்படின்னு கேட்டு நீங்க வினைய புரிஞ்சுனீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க விதிப்படி ஒரு ஒரு தொல்லையில மாட்டுறீங்க சார், இது விதின்னு அதுக்கு இதுக்கு நம்ம இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அது ரொம்ப தெளிவா கூறு போட்டீங்கன்னா தான் அதுக்குள்ள எதுக்காக இந்த விதிங்கிற பேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தெரியும். அதுதான் என்ன அர்த்தம் இப்ப வரும் பாருங்க. இந்த சேர்ந்து வாழறது, சேராம வாழறது, பொருத்தத்தோட வாழறது, எல்லாத்துக்குள்ளேயும் எதை தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் ஜனனம் மரணத்துக்குள்ள இடைவெளி. ஜன இந்த ஒரு ஜான் தான், இந்த பக்கம் ஜனனம், இந்த பக்கம் மரணம், இந்த ஜான் தான் எல்லாம், இதான் ஒரு ஒரு ஜான் தானே, என்ன இல்லையா? என்ன சொல்லுங்க, சினிமா கேள்வி பதிலுக்கு ஒரு ஆள் நான் கேட்க மாட்டேன், நீங்க தான் பதில் கேள்வி தான், என்ன சொல்லுங்க? அதாவது ஒரு ஜான்னா இந்த வயிறு ஒரு ஜான் வேணும் சார், இதுல தானே பொறப்பு இருக்குது, இதுல தானே இறப்பு இருக்குது. ஒரு ஜான் வயிறுனா என்ன அர்த்தம் அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஜான் குழந்தைக்கு ஒரு ஜான் வயிறா இருக்குது, ஒரு ஜான் வயிறா இருக்குது, இல்ல இல்ல இருக்குதா இல்லையா? சும்மா சொல்லுங்க, அதுங்க கையால அதுக்கு ஒரு ஜான் தானே இருக்கும், அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அது அது அதுலதான் பொறப்பு இறப்புன்னு போய் முடியுது இல்ல. இந்த சேர்றது சேராம போறது, இப்போ இந்த பெண்ணியம் இந்த அது இது நிறைய ஈயங்கள்லாம் இருக்குது உங்களுக்குலாம், இந்த மண்டக்காட்சியெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி அவங்க தனியாக வாழறது, யார் யாரை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. என்ன யார் யாரோட வாழறது, யார் யார் அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வாழறாங்கல்ல, இந்த வாழ்க்கையில நான் தனியா வாழறது அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்க, தனியா வாழற மாதிரி இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு சான்று இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க?
இப்போ தனியாக வாழற மாதிரி சாட்சி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால், கடவுள் படைத்தானா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம், கடவுளே இல்லாத உடம்பு போயிட்டான் அதை பற்றி கவலை இல்லை. இயற்கை என்ன மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இன்னொன்று சாராமல் வாழ முடியாது. எல்லாத்தையும் தாண்டி படைப்பிலையே ஒன்று ஆண்மைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பெண்மைன்னு இருக்குது. அது மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் அது வந்துருச்சு. அப்போ இந்த இயற்கை அனுமதித்த இரண்டு வேறுபாடுன்னு ஒன்று வந்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுன்ற கான்செப்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒன்று என்பதாக ஒன்று இல்லாததுனால தான் இயற்கை. நான் இந்த கடவுளை பற்றி நான் பேசும்போது கடவுள் படைச்சான்னு பேசலை, இப்போ உங்ககிட்ட இயற்கை இப்படி இருக்கிறது சரிதான. அது அப்போ இயற்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இயற்கைக்குள்ளே ஒன்று இன்னொன்றோட வேலையை செய்யுதுங்கிறதான உங்களுக்கு. அப்போ நீங்கள் யார், விதினா என்ன, இந்த ஆணவனா என்னன்னு பேர் சொல்லி தப்பிக்காம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, ஜனனம் மரணத்துக்கு உள்ள விஷயம் வந்து நாம சொல்றது பொருந்துதா இல்லையா அப்படிங்கிற தெளிவு. ஆணவம்னு ஒன்று இருக்கு சார், நீங்கள் ஆன்மா சார், ஆன்மானா இது சார், உங்களுக்கு ஆணவம் போகணும் சார், உங்களுக்கு நீங்கள் ஆணவத்தை போகிறதுக்காக பொறுப்பு தரான் சார், பொறுப்பு தரதுக்காக உங்களுக்கு வினை வருது சார், வினை வருது சார், இதுக்காக மாயை தான் சார் உடம்பு இப்படி, அது என்னது அது, ஆமா இந்த தத்துவமா அது, நான் பேர் அது ஜிக் ஜாக்னு பேர் வச்சிருக்கிறேன். ஆமா இந்த மாதிரி எகிர்ற வேலைலாம் இருக்குது இல்ல, இந்த எகிர்ற வேலை இல்லாம அனுபவிக்கிற வேலை, இந்த அனுபவிக்கிற வேலைக்குள்ள நீங்க பொருந்தி வரணும். இந்த பொருந்தி வர்றதுங்கிற கான்செப்ட் வரும்போது தான் ஜிப்பு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒரு இது இழுக்குது இல்ல, அது இழுத்து சேர்க்குது இல்ல, இந்த ரெண்டும் சேரணும்னா இன்னொன்று வேறும். அப்போதான் நம்ம இருமையும் ஒருமைன்னு பேசணும். இங்கே கூட மனத்தை பற்றி சொல்லும்போது முடிக்கும்போது என்ன சொல்லுவார், இருமையும் ஒருமையுமே அப்படின்னு முடிப்பார், இருமையும் ஒருமையுமே அப்படின்னு முடிப்பார். அதில் எவ்வளோ அந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் நம்ம வேலை. இப்போ இதை கொண்டு வர்றது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம நின்று பார்க்கணும். நின்று பார்க்கும்போது இதில் ஆண் உயர்ந்ததா பெண் உயர்ந்ததாங்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. ஆண் பெண் என்ற இரு வேறுபாட்டை இயற்கையில் எல்லா பொருள்களிலும் காணுகிற அதே முறையை மனிதர் வரை நாம் பார்க்கிறோம். தெளிவாக இருக்கும் சரிதானே. இதுக்கு உள்ள பார்க்குற நீங்கள் இதுக்குள்ள வினையை என்ன மாதிரி கற்றுக்கிறீங்க? நான் பிறந்து நான் சாப்பிட்றது வேற, நான் கழுவுறது வேற, இப்போ வந்து அங்கே ஒரு பாட்டு நடக்குதுங்கிறதுக்காக நான் அங்கேயும் தலையை காட்டணும், இங்கேயும் சொற்பொழிவுலையும் இருக்கணும், இங்கே பெருசாக அங்கே பெருசான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? போன வாரம் வந்து அங்கே பாட்டு பாடினாங்க, இங்கே சொற்பொழிவு நடக்குது, சொற்பொழிவில் நீங்கள் உக்காந்துங்கிறீங்க, அங்கே பாட்டுக்கு பாதி பேர் ஓடுறீங்க, இப்போ உங்களுக்கு என்ன புத்தி இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்குன்னு ஒரு புத்தியும் இல்லை, நான் ஒரு புறம்போக்கு அப்படின்னா சொல்ல முடியும், சொல்ல முடியாது இல்லை. எனக்கும் ஒரு புத்தியை நான் காட்டணும், அது வளர்றதுக்கு பேர் தான் மனம். அப்படி இல்லை நான் இதை கேட்கணும், இல்லை இது முரண்பாடு தான் என்ன, இப்போ நான் ஆண் ஒன்று இருக்குது பெண்ணுன்னு ஒன்று இருக்குது, இதை முரண்பாடு அப்படின்னு சொல்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு உயிர் உள்ள புராணியாக நாம் இருக்க முடியாது. அப்போ உயிர் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, அப்போ உயிர் உள்ள பிராணிக்கு உள்ள இலக்கணத்துக்குள்ளே நானும் ஒரு உயிர் தான், பெண்ணும் ஒரு உயிர் தான், ஆனால் இந்த வேறுபாடுங்கிறதுக்குள்ளே நான் மட்டும் பிறந்து நான் மட்டும் வினை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா கடவுள் என்னுடைய இயற்கையில் இல்லை இல்லை. இப்போ இதில் என்ன, இதில் என்ன வினை, எந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குது இது வரைக்கும்? எல்லாரும் கேட்டிருப்பீங்க வினைங்கிற ஒரு பேர் தெரியாத ஆள் இங்கே யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் அது இது எந்த மாதிரி, இப்போ நீங்கள் மற்றவனுக்கு பிரச்சனை இல்லை, நாத்திகனுக்கோ அல்லது பெரியார் கட்சிக்காரனுக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு நாம் தப்பிக்கிறோங்கிறத தவிர அவனுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லை. இப்போ நாம் இதுக்குள்ளே எப்படி வர்றோம்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதன் பிறந்து இயங்கி அவன் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள எந்த எந்த பண்புகளை நிலைநாட்டினான் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. இதை வச்சு தான் உங்கள் மரணமும் நிர்ணயிக்கணும். நான் நிறைய பேருக்கு இங்கே சுவாகான்னு சாபம் கொடுக்க போகிறேன்,
நீங்க யார் யாரெல்லாம் சாவதுக்கு பயந்துன்னு வரீங்களோ வரமாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது? மரணம்னா என்னங்கிறது தெரிய வைக்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியும். அது என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ இப்ப என்ன தெளிவா சொன்னேன், என்ன சொன்னேன், விதிங்கிற பேரை சொல்லி தப்பிக்காம இந்த பிறப்பு இப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தனித்தன்மையோடு பிறந்திருக்கிற நான் அப்படின்னு மனநம், அத ஜனனம் என்பதை மனத்தை வைத்து தெளிவா புரிஞ்சுக்கினீங்கல்ல, புரிஞ்சுதா இல்லையா? நான் நல்லா சொல்லிட்டேன், அத புரிஞ்சுது. அப்ப மரணத்துக்கு நீங்க போறீங்களா இல்லையா, தகராறு ரகசியத்துக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா, இதுதான் பிரச்சனை. இருக்குதா இல்லையா பிரச்சனை? இருக்கு. அப்ப மரணம்ங்கிறத நீங்க எப்படி சந்திக்க போறீங்க அப்படிங்கறதுதான் இப்ப பிரச்சனை. மரணம்ங்கிறதுக்குள்ளதான் வினைங்கிறது பதில். அதைதான் நாம சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம், தப்பிச்சுக்கிறோம். தப்பிக்கிற வேலையில இந்த விஷயம் இல்ல, இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. விதி அல்லது வினை அல்லது கர்மா, அதை நாம எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு வந்து சேர்றது, என்னை விட்டு போறது, எனக்கு வர்ற நோய், இதெல்லாம் வினைன்னு நம்ம பேர் கொடுத்துருக்குறோம். மத்ததெல்லாம் என்ன இல்ல. இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க இல்ல, ஆசைப்பட்டு அவஸ்தப்படுறீங்க இல்ல, இதுக்கெல்லாம் பேரு வினை கிடையாது, அதுக்கு பேர் ஆணவம் பேர். நல்லா தெளிவா இருக்கணும், இந்த குழப்பம்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. நாம ஆசைப்படுறது அதுக்காக அல்லல் படுறது, இதுக்குதான் பேர் வந்து ஆணவம். இதை தாண்டி எனக்கு வர்றது, என்னை விட்டு போறது, இதெல்லாம் வினை. அது வந்து தத்துவ ரீதியாவே நீங்க அந்த சொல்லாலேயே அதை புரிஞ்சுங்க, அது அப்படியே நிறுத்திக்கிங்க. ஆனா இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அடுத்தது நான் சொல்ல வர்றது, வர்றது போறது, நான் ஆசைப்படுறது, இதுக்கு நடுவுல என் பிறப்புனா என்ன? இதான் இந்த மனம் வச்சு இந்த பாட்டுல பாமன் சாமி விளக்க முற்படுற ஒரு முறை மெத்தடாலஜி. அப்ப என்ன அதுக்கு இப்ப என்ன புரிஞ்சுது? சரி, இது வரைக்கும் வந்து இப்ப நான் வந்து இது வரைக்கும் என்னதான் புரியுது, ஒன்றரை வருஷமா நடத்தியும் புரியல, கேட்டும் புரியல, என்ன பண்றதுன்னு புரியல, அவனுக்கு மூஞ்ச காட்டுறதா, இவனுக்கு வாழை காட்டுறதா, அது எழவும் புரியல. இப்ப நான் என்ன புரியுது, ஏதாவது புரியுதா? நம்ம வெளிப்படையா பேசினாதான் நமக்கு ஏதாவது புரியுமா. அந்த அடிக்கடி நான் சொல்ல குண்டூசி வச்சுக்கிறதுன்னு ஒன்னு சொல்லுவேன்ல, குண்டூசியால குத்தினா ஏறலன்னா என்ன பண்ணுவோம்? குண்டூசியால குத்தி ஏறலன்னா என்ன பண்ணுவோம் சார்? கட்டப்பாறை வச்சுதானே குத்தி ஆகணும். அப்புறம் எனக்கு அப்புறம் அறிவு வேணாம், எனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எனக்கு அறிவு இருக்கணும்ல. அப்ப இல்லைன்னா நானும் எனக்கு என்ன பண்ணணும்? நீங்க சொற்பொழிவுக்கு 5000 ரூபா கேட்டேன், என்ன சொற்பொழிவுக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியல அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சொற்பொழிவு பண்ணுவேன்னா 5000 ரூபா கொடுத்தாதான் வந்து உட்காருவேன், டிடியா கொடுக்கணும். அதுக்குள்ள நீங்க ஏமாத்துவீங்க தெரியும், அதுல கூட நீங்க ஏமாத்துவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா சொற்பொழிவு ஏதோ ஓசியா பண்றான்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு புத்தி மாறுது. அப்ப ஒரு ஆளுக்கு 5000 ரூபா வாங்குறதா இல்ல மொத்த பேருக்கு 5000 ரூபா வாங்குறதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு மரியாதை வேணும், ஏதோ ரெண்டுல ஒண்ணு வேணும், ஒண்ணு என் சொற்பொழிவுக்கு மரியாதை இருக்கணும், இல்ல என் காசுக்கு ஒண்ணு மரியாதை இருக்கணும், ரெண்டுல ஒன்று இருந்தாதான் எனக்கு மரியாதை. எனக்கு தெரியும் யாருக்கு என்ன மரியாதை கொடுத்து நான் யார வளர்த்துருக்கிறேன்லாம் எனக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை எனக்கு. இப்ப அது இன்னும் போக போக சொல்லுவேன். அப்புறம் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, பாம்பன் சாமிகள், இப்போ நீங்கள் கூட இப்போ இங்கே உழவாரப்பணி அடியாரெலாம் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெளிவாக ஒரு நாள் நான் சொல்லணும்னு நினைக்கிறப்ப கூட சிவராத்திரிக்கு நம்ம பேசுவோம். இப்போ உழவாரப்பணி அடியார்கிட்ட ஏன் பாம்பன் சாமி ரொம்ப மரியாதை கொடுக்குறாருன்னா, தொண்டு இவங்களுக்கு தெரியாமல் இவங்களோட வேர்வை இந்த மண்ணுக்குள்ளே உழுது, இது ஒரு காரணம். ஆனால் அவங்களுக்கு என்ன புரியலன்னு கேட்டால், இங்க வந்து வேலை செய்யற நமக்கு இங்க லாபம் வேணுமா, என்ன லாபம் வேணும்னு புரியல, அதான் பிரச்சனை அவங்களுக்கு. இங்கேயே லாபத்தை எடுக்கிறதா அல்லது லாபம் என்னன்னு தெரியாத திணறாங்கிற ஒன்ன தவிர, தொண்டுங்கிறது இவங்க கிட்டதான் இருக்குது. அது இந்த ஏரியால எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தகராறு இறக்கிட்டு இங்க பேச வச்சார். எது நம்ம சைவ சித்தாந்த பெருமன்றத்துல நான் பொதுச் செயலாளராக இருந்தேன், பொதுச் செயலாளராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி தியாகராஜன் தலைவரா இருந்தார். தியாகராஜன் தலைவரா இருக்கும் போதே குப்புராஜன் ஒருத்தர் துணை தலைவரா இருந்தார். இந்த குப்புராஜ் வள்ளலாரை பத்தி பேசுறாருன்னு சதாம் என்ன பண்ணாரு, என்ன வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி அவர் பேசுறத வச்சு நான் கம்ப்ளைண்ட் எழுதி துரத்தணும். அதுக்கப்புறம் சதாம் என்ன பண்ணாரு, ஏன் பின்னாடி எப்போ என்ன எப்படியாவது தலைவராக்கு தலைவராக்குன்னு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு எனக்கு. நான் அந்த சாப்பாட்டுக்கு ஏமாந்தவனா, எப்படியாவது என்ன தலைவராக்கு தலைவராக்குன்னு என் பின்னாடியே கெஞ்சிங்க. அந்த அவரும் புத்தி எனக்கு தெரியாது, அப்ப ரத்னத்துவாரிக்கும் தெரியல, எனக்கும் தெரியல.
சரி தொலைஞ்சு போகுதுன்னு நாங்கள் நான் தான் அப்போ மைக்கு தூக்குற ஆள், எனக்கு எப்பவுமே நான் மைக்கு தூக்கி தான் அந்த தலைவர் பதவியே சதானந்தத்துக்கு பிடிங்கி கொடுத்தேனா. முத மாநாடு அவருக்கு நடத்த தெரியல, தலைவர் அவரு நான் செயலாளர் வரல்றாரு, இது டாக்குமெண்ட் இருக்குது, நான் தான் மைக்கை பிடுங்கி நீங்க உட்காருங்க, நான் மாநாட்டை நடந்து முதல் ஆண்டு அறிக்கை மாநாட்டை நான் நடத்துறேன், நான் மைக்கை குத்தி பேசி அன்னைக்கு தலைவராக உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் இந்த மகாதேஜ மண்டல சபையில மண்டே போட்டாங்க, இவர் தலைவரான இவருக்கு என்ன தகுதி இருக்கும், நான் தலைவர், நான் ஆக்கி வந்த தலைவர், அதை வச்சு நீங்க தலைவராக வர்ற உனக்கு என்ன தகுதி இருக்கும் அப்படின்னு நான் பேசலாமா பேசக்கூடாதா, இல்ல பாமன் சாமி கிட்ட வந்து சத்தியம் பண்ணுன்னு கேட்பேனா கேட்க மாட்டேன், உண்மையான அந்த சத்தியம் பண்ணு தானே கேட்பேன். அந்த மாதிரி உழவார பணியாளியாருக்கு ஒரு தொண்டுக்குள்ள வர்றவங்களுக்கு தான் பவர் அதிகம், அப்ப அவங்க ஒரு சத்தியம் எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும்னா வர்ற நானே எங்களுக்கு இதை குடுன்னு எதையாவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வார் பாமன் சாமி, உங்களுக்கு செய்ய தான் தயாரா இருக்கிறார், ஆனா இங்க நான் இதை எடுப்பேன் அப்படின்னு நினைக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்வார். இதுதான் இவங்க கத்துக்க வேண்டும், இது கத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும், ஏன்னா அங்க வர்றது எல்லாம் பதவிக்கு புடுங்குறவங்க, நான் தான் வரலாறு சொல்லிட்டேன் தலைவர் பதவி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன்ல, தலைவரா நான் புடுங்கி வரணும்னு நினைக்கிறதுனால வரலாறு அப்படி வருது. நான் அது மட்டும் பண்ணல, உங்களுக்கு நிறைய ரத்ன சபாபதிக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, மொட்டைப்பெட்டிஷன் போட்டான் சபாரத்னம் நாலு பக்கத்துக்கு, அந்த சபாரத்னம் யாருன்னா நான் சைவ சித்தாந்தம் எம்ஏ படித்தான், இன்னி வரைக்கும் சைவ சித்தாந்த துறைக்கு போகாதிருக்கிறதுக்கு அது ஒரு காரணம், நாலு பக்கம் ரத்ன சபாபதிக்கு சைவ சித்தாந்தம் தெரியாதுன்னு மொட்டைப்பெட்டிஷன் போட்டு தமிழ்நாடு முழுக்க அமைச்சிட்டார் இருந்தால், அவர் தான் குமாரசவத்துக்கு உரை அது நாலு, ரத்ன சபாபதிக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது அவர் ஒரு முட்டாள்னு நோட்டீஸ் போட்டு தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சான் திருட்டுத்தனமா, இதை நாங்க கண்டுபிடிச்சு அவர் மேல கேச போட்டு யூனிவர்சிட்டி வெளியே அனுப்பிச்சோம். அப்ப நான் படிச்சது சமூக வசம் மட்டும்தான். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொள்கை இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எந்த குள்ள என்னத்தை புரிஞ்சிட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப புரிஞ்சிக்கிறதுதான், நீங்க எதுக்குள்ள நிக்கிறீங்க, தகராளி ரகசியம் கேட்க வந்தம்மா, ஏதோ அந்த தகர டப்பாவுக்குள்ள இன்னமோ பேசுறாங்கயா அப்படின்னு வந்து உட்காரமா, அல்லது பாம்பன் சாமின்னு ஒருத்தர் உண்மையிலேயே இதை பேசினாரு தகராளி ரகசியம் கேட்பேன்னு உட்காரமா, அல்லது அதுல எந்த மாதிரி நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். இப்ப இங்க வந்தா பாம்பன் சாமி இங்க இருக்கிறாரு கொடுப்பாரு, இதுல உண்மையா இருக்கணும், எப்படி உண்மையா இருக்கணுங்கிறது தான் பிரச்சனை, தெரியல நமக்கு, ஆனா நான் பதவியே கொடுங்கணுங்கிறது வேற, அது வந்து அநியாய அக்கிரமத்துல போயிடும், அது தெளிவா தண்டனை வரும், அது வேற விஷயம், அது நாம வந்து அது நம்மள பயன்படுத்துவாங்களா யாரை பயன்படுத்துவாங்கிறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு நாம தெளிவா இருப்போம், ஆனா இதுக்குள்ள வர்ற நமக்கு என்ன தெளிவுங்கிறது தான் இப்போ இந்த மனம்ங்கிறது, இதுதான் நான் மனத்தை புரிஞ்சிக்கிறது, சாதம் நோக்கி அவன்லாம் போறாங்க. நான் தான் இப்படி சொல்றேன், சத்தியம் பண்ணவான்னு சொன்னா பயம் வருது இல்ல, எதுக்கு ஐயோ செத்துருவோமோ, நீ சத்தியம் பண்ணாத வரைக்கும் நீ உயிர் வாழ்ந்துட போற மாதிரி, சத்தியம் பண்ணலனாலும் உயிர் வாழ மாட்ட, நீ சத்தியம்னு பண்ண நான் தெளிவானவன் அர்த்தம், அதுக்கு தான் நம்ம நேராகவே சொல்றது, வா சத்தியம் பண்ணுவா நீ உண்மையா பொய்யா திருடனான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, வாழ்க்கையில இந்த வளர்ச்சி தான் மனம் மரணத்தை மாற்றுகிற வளர்ச்சி, இதுக்கு தயாரான்னு கேட்கிறேன், மனம் மரணத்தை மாத்துதுங்கிறத நீங்க இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சு, இப்ப எங்க ப்ரொஃபசர் ரத்ன சார் இருக்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போனேன், எப்பா நான் 10 வருஷம் இருப்பனோ இருக்க மாட்டேன், காலண்டர் நான் 10 வருஷம் காலண்டரை பார்க்க மாட்டேன்னு வரும், 3 வருஷம் ஆகி போச்சு சொல்லிடுறாரு, இளையராஜா இருக்கிறாரு அவர், அவருடைய மாணவர் ஒருத்தர் அவர்கிட்ட தான் அவர் பலதரத்து அவரே கேட்பாரு என்ன, இன்னும் ஐயா 10 வருஷம் காலண்டரை பார்க்க மாட்டேன்னாரு, இன்னும் இருக்கிறாரு, ஏன்னா அவர் மரணத்தை வென்றுட்டாரு இல்ல, மரணத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, மரணத்தை வெல்றது வேற, மரணத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வேற, அப்ப புலம்ப விட்டுறான்ல கடவுள், அப்ப புலம்ப விட மரணம் வரணும் நினைக்க வைக்கிறது வீரனுக்கு, மரணத்தை நினைச்சே புலம்ப வைக்கிறது மனம் வீக்னஸ் ஆனவன், இதுதான் வந்து மனமே மரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உதாரணம் நேரா காட்ட முடியும், ஏன்னா நானு சாவுனா என்னன்னு பாத்துருக்கிறேன், எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும் சொல்லிக்கிறேன்ல, மரக்கலை கலைவாணர் அரங்க எதிரே என் தலையில விழுந்தது கோமா ஸ்டேஜ் எனக்கு, அப்ப கூட ஒரு 4 பேர் மருத்துவத்துறையை சார்ந்தவங்க இருந்தாங்க, என்ன தூக்கி போய் பெட்ல போடுறாங்க, அந்த பெட் தான் பாம்பன் சாமி பெட், அதனாலதான் எனக்கு பாம்பன் சாமியே ரொம்ப பழக்கமானார், பாம்பன் சாமி பழக்கமானது எனக்கு அதனாலதான், அதுக்கு முன்னாடி ரத்த சபாரத்தத்துக்காக சண்முகவசம் படிச்சிருக்கிறான் அவ்வளவுதான், ஏன்னா அவரு தப்பு பண்றாருன்னு ஒழிக்கணுன்றதுக்காக சண்முகவசம் படிச்சிருக்கிறான் அவ்வளவுதான்,
ஆறு தடவை ஒரு நாளைக்கு ராத்திரில 12 மணிக்கு தான் படிப்பேன். நான் சொல்றது 98 அப்படி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன் ராத்திரில 12 மணிக்கு. அது எந்த இடத்துல குடிச்சல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் படிச்சிருக்கிறேன். அவர் போய் சேர்ந்தார், பென்ஷன் கூட இல்லாம போய் சேர்ந்தார். அது எனக்கு தெரியும். சபாரத்னம் யூனிவர்சிட்டியில அவர் எழுதின லெட்டர் நான் சரவணன் உள்ள இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு எழுதினாரு. அவர் அண்டர்லைன் பண்ணி வீட்டு காமிச்சிட்டான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சண்டை இல்ல. நீங்க கடவுளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா மன நேர்மையை பாத்துக்கங்கிறனா, உங்க மன நேர்மை தான் உங்க மரணத்தை மாத்த வைப்ப. எனக்கு உங்களுக்கு செத்து போறதுன்னா என்னன்னு உதாரணம் சொல்ல தெரியுமா யாருக்காது? நான் இப்ப ரெஃபரன்ஸ் கோர்ஸ்ல பாண்டிச்சேரியில படிக்கிறேன். ஒரு கட்டத்துல சொன்னேன், எனக்கு மரணத்தை பத்தியும் தெரியானவனே பயந்துட்டான் எல்லாம். என்ன அப்படின்னு கேட்டா, செத்து போறதுன்னா படத்துல கைய கால வலிச்சுக்கின்னு உடம்பு வலிக்குதுலாம் அதெல்லாம் கிடையாது. நல்ல தூக்கம் வரும், அப்படியே போய் சேர்ந்துருவீங்க. இதுதான் மரணம். மரணத்துல வலிக்காது, மரணம் வந்து நல்ல தூக்கம். அதாவது உங்களுக்கு இங்கே வலிக்கும், இந்த வழியிலிருந்துலாம் போய் வெளியில போ. இதுதான் புத்தர் ஏமாந்தது. புத்தர் வந்து வழியிலிருந்து போறது மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அவங்க. மரணம்னா உங்களுக்கு உடம்புல எங்கேயும் வலி தெரியாது. இப்போ உயிரோட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இங்க வலிக்குது அங்க வலிக்குது ஐயோ அம்மான் கத்துவா அவன் சாவரம் கிடையாது. மரணத்துக்குள்ள உண்மையாகவே போறவனுக்கு என்ன தெரியாது, உயிருங்கிறது நல்லா தூங்கிக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஒரு வலியும் இருக்காது. இது எனக்கு நல்லா தெரியும் அந்த கிளையை போட்டதுனால. ஆனா அன்னைக்கு நடந்தது கோமா ஸ்டேஜ், என்ன ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆனா அதுக்குள்ளார என்ன அனுபவங்கிறது எனக்கு தெரியும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அன்னைக்கு இருந்த எல்லா டாக்டரும் பார்த்து இந்த பையனை வந்து ஒண்ணு காப்பாத்துறதுக்கு வழி தெரியல. ஏன்னா தலையில அடிபட்டா பிபி இறங்கிக்கினே இருக்கு, இருக்க கூடாது. பிபி ஏறும், மண்டை வெட்டி செத்துருவான், ரத்த குழாய் வெட்டி செத்துருவான், இவ்வளவு தான் நடக்கும். ஆனா எனக்கு ரத்தம் பிபி இறங்கிக்கிட்டே இருக்கு, எப்படி காப்பாத்துறதுன்னு டாக்டர்களுக்கு புரியல. அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா, அங்க நம்ம நண்பர் டாக்டர் இருந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா, 1-2 மணிக்கு இவர் தைரியமானாலும் இவர் உயிர் பழச்சிருவார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள இன்சார்ஜ் டாக்டர் வந்து எங்க அக்கா மாமா கிட்ட, இது நாளைக்கு இருந்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இதை தூக்கி போயிடலாம் இன்னைக்குன்னா. எத என்ன என்னன்னா, நான் இல்ல அப்ப கடந்த இருக்கிற சாட்சிகளும் ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை இந்த பாடி நாளைக்கு இருந்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இதை தூக்கிடுங்க அப்படின்னா. அந்த டாக்டர் வந்து கடைசியாக ஒரு முயற்சின உடனே உயிர் வருது. உயிர் வந்தவுடனே நான் கேட்ட கேள்வி, என்ன எவன்டா அடித்தான் அப்படி? இது எதுக்கு நான், இது எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா நம்பலை. என்னத்துக்கு நம்பலன்னா, கிளவு வந்து இவன் அடிப்படல, எவனும் அடிச்சுக்கிறான் தான். ஏன்னா நான் கேட்ட முதல் வார்த்தை அதுவும் எனக்கு தெரியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்கள் மனம் மரணம், மனம் ஜனனம், அந்த அழுந்துற இடம், நீங்கள் பேசுகிற வார்த்தை சொல்கிறாங்க இல்லை, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பெணாத்துறதுலாம் சொல்கிறாங்க இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மனம்ங்கிறத பாம்பன் சாமி ஏன் இங்க எடுத்தாருன்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம், அங்க கொண்டு போய் இப்ப நீ வேற பெட்ல போட்டிருந்தா பிழைச்சிருக்குன்னா தெரியாது. ஏன்னா நியூராலஜி வார்டு உங்களுக்கு, அப்ப பாம்பன் சாமி படுத்திருந்தப்ப அது ஆர்த்தோ வார்டு, இப்ப அது நியூராலஜி வார்டு. நியூராலஜினா நரம்பு மண்டலம் பிரச்சனைக்கு மொட்டை போட்டு இந்த மண்டையை உடைக்கிறதுனா ரெடியா இருந்தவங்க, யார் யாரோ உடைக்கலாம் ட்ரை பண்றான் முடியல. அது வந்து இப்ப வந்து அந்த மண்டையை அப்ப உடைக்க மொட்டை போட்டாங்க, அது உடைக்கல, அது அப்படியே சரியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இது என்ன அடிப்படைன்னு கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரணம் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு பாம்பன் சாமி முதல்லயே சொல்லிடுறாரு. ஆனா கடைசியா என்ன பண்றாரு, பெருமை சிறுமை பெருமை இருமையும் ஒருமை, மனம் மரணம் ஜனனங்கிறத தாண்டி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இருமையும் ஒருமை. இப்ப நீங்க இதுல எப்படி வளரங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வரலாறு. இந்த வரலாறு இந்த பிறவிலேயே நீங்க மரணத்தை வெல்லறீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த பிறவிக்குரிய மரணத்தை நீங்க எப்படி சந்திக்கிறீங்க அதான் பிரச்சனை. இந்த பிறவியில மரணத்தை வெல்றதுலாம் அப்புறம், இந்த பிறவியில மரணத்தை நாம எப்படி சந்திக்கிறோம். இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தவங்க கேவலமா என்ன வந்து வழக்கு தொடுத்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாருங்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, அப்ப மரணத்தை அவர் எப்படி சந்திக்கிறாரு? மரணத்தை சந்திக்கும் போது பொட்டையா சந்திக்க கூடாது, அதுக்கு கோபம் வருது இல்ல. அப்ப இதுக்கு இதுக்கான கேரக்டர் என்ன? இதுதான் இதுக்குள்ள எல்லாம் வரும். ஏன் இந்த அதுதான் நான் லைவா பாம்பன் சாமி புரிய வச்சாருன்னு சொன்னேன். எனக்கெல்லாம் அந்த எனக்கு அது எல்லாமே கிஃப்ட் தான், எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து அது வாய்ப்பா மாறும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு நான் சொல்றது வேற யாரும் இல்லை, இங்க இருக்கிற ஒரு ஆளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது. இங்க இருக்கிற ஒரு ஆள் விஷயமா, நேற்று நடக்கிற விஷயம் தான் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, இது ஏதோ குடிகாரனோ அல்லது பைத்தியக்காரனோ கிடையாது. என்னுடைய
இந்த பிறவியை நான் இப்படி நிலைநாட்ட விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அது பேர். நான் உங்களுக்கு அடிக்கடி படிச்சு காட்டுகிறேன். இப்ப கூட நேத்து நான் போன அந்த கோர்ஸ்ல ஒரு டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட்னா என்னன்னா பிரசன்ட் பண்ணணும் 5 நிமிஷத்துக்கு ஒரு கட்டுரையை. அதுல பாரதியாரோட முதல் 4 பாட்டு நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு ஒரு கட்டுரையை நான் பிரசன்ட் பண்ணேன். அதுல ஒரு பாட்டு முதல்ல அவர் எழுதுனதா சொல்ற பாட்டு யாருக்கு, வெங்கடேச ரெட்டியாரு எட்டப்பனுக்கு அவர் பணம் கேட்டு எழுதின பாட்டு. அதுல என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய பாட்டு ஒரு உங்களுக்கு அது தெரிஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு 14 வயசுல பாட்டு எழுதுறான். அந்த டேட் இருக்குது. ஏன்னா மற்ற பாட்டுக்கெல்லாம் டேட் கிடையாது. 2-3 பாட்டுல டேட் முதல்ல எழுதின பாட்டுங்கள்ல. தனிமை இறக்கங்கிறது ஒரு டேட் இருக்குது. இந்த எட்டையப்ப மன்னனுக்கு 887 அந்த பாட்டை எழுதுறான் முதல் மாசத்துல. அப்ப 14 வயசு 1 மாசம் 24 நாள் இப்படி ஒரு கணக்கு அந்த டேட் படி பாரதியார். அந்த டேட்டை போடலன்னா பாரதியார் பின்னாடி எழுதுனான்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு தெளிவான பாட்டு, 14 வயசுல எழுதின பாட்டு. அதுல எழுதுறான் எல்லாத்தையும் சொல்றான். தமிழோட பெருமை, எங்க அப்பா என்ன ஊர்ல நிறைய பேர் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல படிச்சா சம்பாதிக்கணும், இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்துட்டான், நான் தமிழ் படிக்கலாம் தான் ஆசையா இருந்தேன்லாம் முதல்ல ஒரு போடு போட்டுறாரு. போட்டுட்டு அவங்க அப்பா ஆலை ஏற்றிட்டாங்க இல்ல, நசிஞ்சு போச்சு, படிக்க முடியல, அவங்க அப்பா சாவர நிலைமைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு. அப்ப மன்னர்கிட்ட காசு கேட்டு கடிதம் எழுதுறார். இதான் வந்து எட்டயபுரம் மன்னருக்கு விண்ணப்பம். அதுல எழுதுறான் இந்த ஒருத்தனுக்கு புலவர்களுக்கு பணம் வந்து மன்னர்கள்கிட்ட வாங்குறதுங்கிறது தமிழ் மரபுடா, அதனால நான் உங்ககிட்ட பணம் கேட்க போறேன் முதல்ல எழுதுறான். எழுதிட்டு கடைசியா எழுதுறான், எனக்கு நீ பணம் கொடுத்து நான் படிச்சு நான் வந்துடுவேன், நீ உனக்கு எப்படி அது நீ எப்படி எடுத்துக்கோ தெரியுமா, நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆவேன் எதிர்காலத்துல, ரொம்ப புகழுடையவனா வருவேன், இவ்வளவு பெரிய ஆளுக்கு நீ காசு கொடுத்தன்னு உனக்கு பெருமை வந்து சேரும், அதனால கூடாங்கிறான். என்ன புரிஞ்சுது, புகழினை நான் அடைவேன், எனக்கும் நீ பணம் கொடுத்த உனக்கு பெருமை வந்து சேர்ந்தா அதனால பணம் கொடுறான்னு எழுதுறான் பாட்டு 14 வயசுல. அது மட்டும் இல்ல, எழுதின பாட்டு அவன் கொடுக்கல, அதான் அதோட பெருமை. ஏன்னா அந்த பாட்டு யாருகிட்ட இருந்ததுன்னு கேட்டா அவரோட தம்பி வீட்டுல இருந்து தான் எடுத்து படிச்சிருக்கிறாங்க. தம்பி வந்து மதுரையில விஸ்வநாத ஐயர். அவர் தம்பினா அவங்க அப்பா 2வது பொண்டாட்டி கட்டுறாரு. அவனுக்கு அவங்களுக்கு பிறந்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த ஒரு பையன் மதுரையில விஸ்வநாத ஐயர், அந்த பொண்ணு தான் லட்சுமியின் பேரு, அதை தான் காசியில கொடுத்தாங்க அத்தை பையனுக்கு. அந்த அத்தை வீட்டுல தான் காசியில போய் பாரதியார் வளர்றாரு. அந்த வீட்டுல தான் நான் 3 வருஷம் இருந்தேன் காசியில இருந்தப்போ. அவர் தான் இன்னும் இருக்கிறார். அவங்க தங்கச்சி பையன் யாரு, பாரதியாரோட தங்கச்சி பையன் கேவி கிருஷ்ணன் இன்னமும் இருக்கிறார். அவங்க வீட்டுல தான் நான் இருந்தேன். அவர் தான் எனக்கு, நான் காசியில இருந்ததுக்கு ஒரு சாட்சி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை இவ்வளவு திமிரா எழுதி கடைசியில இவங்கெல்லாம் பிச்சை எடுக்கூடாது, கிழிச்சி போடாம அதை மறைச்சி அதை வீட்டிலேயே போட்டாம் பாரு. ஏன்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். கானாடு காத்தான் செட்டியார், உங்களுக்கு தெரியுமா, கானாடு காத்தான் செட்டியார் வந்து பாரதியாரோட படம் பாக்குறீங்கல்ல, குடும்பத்து ஒரு படம் அதுல உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் எடுத்திருப்பார் செங்கோல் வச்சுக்கிட்டு. அது கானாடு காத்தான் செட்டியார் எடுத்த படம். அவ்வளவு பெரிய பணக்காரர், மில்லியனரா, அதாவது செட்டியார்களுக்கு இருக்கிற பணம் ஒழுங்கா இருந்திருந்தா தமிழ்நாட்டுல வேற எவனும் மேல வந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு பணக்காரங்க அவங்க. அவ்வளவுதான், அவருகிட்ட பல கோடி, அப்பவே 200 கோடி சொத்து ஜெர்மனி அங்க இங்க வெளிநாட்டுல விட்டுட்டீங்க வந்து பாரதியாருக்கெல்லாம் செலவு பண்ணவரு. பாரதியார் எல்லாம் இறந்த பிறகு ரொம்ப வறுமையில, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில இருந்து குடும்ப சாப்பாட்டு வழி இல்லாம கிடைக்குது. அவருக்கு பாரதியார் வல்லல் இவ்வளவு பெரிய ஆள்னு பாட்டு எழுதிருக்கிறார். அந்த பாட்டை அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். இந்த தமிழண்ணல்னு கவிஞர் முடியரசன் 2 பேர் இருந்தாங்க, இருக்கிறாங்க இப்பவும். தமிழண்ணல் உயிரோடு இருக்கார், தமிழறிஞர் அவர் செட்டியார். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த செட்டியார் வெளியூருக்கு போனப்ப அவங்க பொண்டாட்டிய தாஜா பண்ணி வீட்டுல வேலை செய்யற மாதிரி அப்படி இப்படி சுத்தி அந்த பாட்டை தூக்கி போய் ஜெராக்ஸ் எடுத்து அதை போட்டாங்களாம். இது அப்ப ஏன் அவர் சொல்றாரண்ணா, அதுக்கு தராத இல்லப்பா, என்ன வள்ளலே இந்திரனே சந்திரனே ரொம்ப தெளிவா பாரதி எழுதியிருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு ஆள் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், இது எனக்கு கேவலமா இருக்கும், அதனாலதான் நான் உங்களுக்கு வருத்தப்பட்டாரா. அவர் அந்த மாதிரி பாட்டை செட்டியாரே மறைச்சு வச்சுக்கிறாருன்னா எட்டயபுரம் மன்னர்ல கொடுத்திருப்பார் பாட்டை. ஏன் இவன் தம்பி வீட்டுல பாட்டு இருக்குது, எழுதின பாட்டையும் திமரா எழுதுறான், அதையும் அனுப்பாம தூக்கி போட்டுறான் வீட்டுல.
அது அவன் தம்பி எடுத்து வச்சுக்கிறான் அல்லது யார் எடுத்து வச்சிருந்தாங்கன்னு தெரியாது, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு மனம் 14 வயசுல எப்படியா வரும், இதுதான் என் கேள்வி. நான் நம்ம எல்லாம் எத்தனை வயசு, 44 மாதிரி 40-14 எத்தனை மடங்கு ஏறி இருக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுக்குமே திமிர் வரல, இது ஒரு வாழ்க்கையாது, இது ஒரு வேலை கேவலமா இல்ல, இப்படிலாம் வாழலாமான்னு கோபம் வரணுமா இல்லையா, நம்மள பார்த்து நம்ம மேல நமக்கு எதுக்காக வாழறோம், என்னன்னு வாழறோம், இதுதான் மனம் மரணம். நீங்க இந்த மனம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டீங்க அல்லது சாக போறீங்கன்றதுக்கு இதுதான் காரணம். நான் உங்களை யாரும் திட்டல, இது இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. புதுமை பித்தன் தான் அது, ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு லைவா புரிய வைக்கணும். புதுமை பித்தன் அகல்யைய வச்சு 2-3 டைப்பா கதை எழுதினான், ஒரே கதை தான் 2-3 டைப்பா எழுதினான். முதல்ல சமூகத்தை பார்த்து கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதினா, கடைசியா 3வது ஒரு மெத்தட்ல அதை முடிக்கிறான். கதையை முடிக்கும் போது அகல்யை மறுபடியும் யார் கூட சேர்ந்துருவா அப்படி கதையை எழுதுவார், அவர் எழுதுவார், நீங்க அங்க கிடையாது. அப்ப விழா நடக்குது, எங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது, எப்போ சீதை தீக்குளிச்சு மறுபடியும் வந்து நடக்குது, தீக்குளிச்சு தானே கூட்டிட்டு வரான், எங்க இலங்கையில இருந்தே வெளியே வர வச்சு தீக்குளிக்க வச்சு தானே கூட்டிட்டு வரான், இப்படிதானே வரலாறு படிக்கிறீங்க. இப்ப நடக்குது சார், கூட்டிக்கிட்டு வரான் விழா பட்டாபிஷேகத்துக்கு, ஜனமே எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்ப அகலியையும் போலான்னு நினைக்கிறான். அப்ப ஒருத்தி இது புதுமை பித்தன் எழுதுறது நினைக்கும் போது, அப்ப ஒருத்தி சொல்றா இந்த மாதிரி சீதையை தீக்குளித்தான் கூட்டணும் தானா அப்படின்னு சொல்ற, அப்படியா ராமனுமா இப்படின்னு துப்பினாவான், யாரு அகலி கொண்டாத்தி அவனுமா சந்தேகப்பட்டான், அப்ப அவன் செத்து போயிட்டான்ல, எப்படி அப்போ மனம்ங்கிறது சரியா இல்லைன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம் தாங்கிறான். இதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க மனமே ஜனனம் ஏதோ சாரம் ஒரு நல்லா மனமே ஜனனம் மனமே மரணம் பிராலாட்டு பாட்டு போவார்னு அதுக்கு தானே காசு வாங்க வேணாம் தாமன் சாமி எதுக்கு சொன்னாரு, ஏதோ காசு வாங்க வேணாம் அவன் பழைக்க வேணான்றதுக்காக சொல்லல, திமிரி வர வீரம் இல்லாம சப்பையா என் பாட்டை பேசாதீங்கடான்னு அர்த்தம், ஒரு கொள்கை இல்லாம என் பாட்டை பேசாதீங்கன்னு அர்த்தம். மந்திர மாபது நீரு மனமே ஜனனம் மனமே மரணம் பாட தெரியாது நமக்கு, 5000 கொடுங்க நான் பாடுறேன், 10000 கொடுக்குறீங்களா நான் இன்னும் நல்லா பாடுவேன், 10 லைட்டு போட்டீங்கன்னா இன்னும் அழகா பேசுவேன், எது போட்டீங்கன்னா நவரசமா ஹிட்லர் அப்படிதான் பேசினான், பேச்சில பெரிய ஆளு ஹிட்லர், நவரசத்துக்கு 9 லைட் எரியும், சிவப்பு லைட்டு போட்டா வீரம் மனமே ஜனனம் அதெல்லாம் பேச, நான் 9 லைட்டை போடுங்க 10000 கொடுங்க நானும் பேசுறேன் டிராமா பண்ணிட்டு முடியாதா, இவ்வளவு படிக்கிறவங்க அது எவ்வளவு நேரம் புறம்போக்கு வேலைப்பான் நமக்கு தெரியாது, எதுக்கு வரணும் அப்ப நான் பேசுறது, நான் தூங்குறேங்கிறங்கல்ல என்ன கூப்பிடாதீங்கிறேன், அதாவது எனக்கு தூங்கு நாளாவது தூங்கி ரொம்ப நாளாவது நமக்கு தூக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா இவ்வளோ இதை விட்டா எதனா எழுதிட்டு போய் செத்து போகணும், நம்ம செத்த பிறகாவது ஏன்னா அதை பார்த்து பட்டு கிடப்பான், இப்போ இப்போ ஏதாவது ஒன்று கொஞ்சம் எழுதிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த செத்து போன பிறகு தான் இவங்கெல்லாம் தூக்கினேன், ஐயோ இப்படிலாம் சார் அவன் எழுதி போய்க்கிறாருன்னு வாங்குவோம், அதுக்காகவே ஏன்னா எழுதி போகலாம்ல, உங்ககிட்ட எழுதி பேசி கிடக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சூடு சுரணருக்குதான் அடிக்கடி கேட்பேன் நான், எதுக்கு அதனால தான் இவருக்கெல்லாம் தெரியும், என்னங்கய்யா யூனிவர்சிட்டியில் அப்படி பேசிக்கிறாங்க, நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்களா யூனிவர்சிட்டிகளையோ அப்படின்னா நான் அந்த ராமச்சந்திரன் பேரிலேயே பணத்தை கொடுத்து பேசி போயிருப்பேனையா, ராமச்சந்திரன் தான் கேன்டீன்காரனை வச்சு 1000-10000 வாங்கிக்கிறேன் தானே, அதுக்கப்புறம் திருவாசகத்தை தான் நான் காசியில கூட்டு வச்சு நான் தான் செமினார் நடத்தின காசு கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகும், கொள்கை பேசினா காசு கொடுக்காத வாங்க முடியுதா பார்ப்போம், அப்புறம் பாமசாமி இல்லைன்னாயிடும் கடவுளும் இல்லைன்னாயிடும் அப்புறம் நானும் செத்து போயிடுவேன், அப்புறம் எதுக்கு அந்த வேலை குழப்பத்தை வேலை, கடவுள் பேரை சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுல நான் கடவுள் பேரை சொல்லி வாங்க முடியும்னா கடவுளும் தேவையில்ல வெங்காயம் வேலையும் தேவையா, அப்புறம் என்ன புறம்போக்கு வேணும், எதுக்கு என் வாயில் ஈஸியா புறம்போக்கு வருது, அப்படி கொள்கை இல்லைன்னா வராது இல்லை, நான் புறம்போக்குன்னு பேசினா தப்புன்னு நினைப்பீங்க நீங்க, தெரியாது என் வெங்காயம் சொன்னாரு, அவர் கொள்கை இருந்ததுனால தானே வெங்காயம் சொன்னாரு, வெங்காயம் என்ன அவர் முட்டாள அவர் சொல்றதுக்கு, அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய மனம் இந்த பிறப்புல இதுல உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம்,
அன்னைக்கு அந்த ஒலியரசு இந்த குரூப் எல்லாம் வெறுத்திட்டு நாம தலைவரா வரணும் சாதாரண வேலை பார்க்கலாம், இன்னைக்கு அத்தனை எல்லாம் கொலை பண்ணா என்ன அர்த்தம்? வரக்கூடாது இல்ல, நீ தான் திருடனா இருப்பியா கடைசி வரைக்கும், அப்ப சத்தியம் பண்ணுவா நீ? நாம அப்பதான் என்ன கேக்குறோம், இந்த பாம்பன் சாமிகள் சமூகத்துக்காக வந்தவர், நான் ஆணும் பொண்ணு சொன்னா நான் தனியா போறதுக்கு வாழல, பொம்பளைய படைச்சா இன்னொரு ஆளோட சேர்ந்து நான் என்னத்தை கத்துக்கிறேன், இதான் வினை. வாழக்கூடாதுன்னு இருக்குது. எது சரராசியா இருந்தா உன் பொண்டாட்டி உனக்கு ஒத்து வராது, சரராசி பொம்பளையா இருந்தா வீட்டுக்காரன் ஒத்து வர மாட்டான், அப்படிதான் உன் தலையெழுத்து. அதுக்காக நீ சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகிடுது. இப்ப எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க? அப்ப வாழணும் கத்துக்கணும் தானே பொறப்பு. சிறராசியா இருந்தா யாரு அப்பாவும் அம்மாவுமே எதிரியா இருப்பாங்க, சரராசியா இருந்தா சகோதர எதிரியா இருப்பாங்க. அப்ப உன் அண்ணன் தம்பி சரியில்லைன்னா நீ சரராசியா, உன் பொறப்பே அப்படின்னு ஜோசி சொல்லுவான்ல. அப்ப நீ என்ன அர்த்தம் அதுக்கு? சரராசி சகோதரர்கள் சரியில்லைன்னா சரியில்லாத சகோதரர்கிட்ட இருந்து உன்னை விலக்கி நீ எப்படி வாழறங்கிறத கத்து கொடுக்கறான்ல. ஊர்ல இருக்கிறவங்க உனக்கு சகோதரனா வருவான், அவங்க கிட்ட ஏமாறுவ, அல்லது நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான், அப்ப உனக்கு என்ன கத்து கொடுக்கணும், கத்து கொடுறான்ல. அப்ப பொறுப்பு எதுக்கு வருது? எதுக்கு வருது பொறுப்பு? எதுக்கு வருது வினைனா? எப்படி புரிஞ்சுக்கினீங்க இப்போ? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க வினைனா எப்படி சார்? இன்னும் தேனாருங்க, எனக்கு என் பொறுப்புல என்னெல்லாம் பிரச்சனையில நான் எதுல நின்னனோ அதுலதான் வினையை வெற்றி கொள்றேன் அர்த்தம். எனக்கு வந்தது பிரச்சனை, நான் டைவர்ஸ் வாங்கக்கூடாது. அதுக்கு உள்ள போய் அதுல என்ன கத்துக்கிட்டேன், நான் நிலையா வாழ்ந்துட்டேன்னா கடவுள் தோத்துறான், ஓ இவனை ஜெயிக்க முடியாதுப்பா, இவன் நல்லவன், இவன் இதுக்குள்ள போயிட்டான், இவன் நின்னுட்டான் அப்படின்னு வினைய நீ கடந்துடுற. வினைய கடக்காம ஜோசியம் பார்த்துன்னு அதுக்கே கடவுள் கிட்ட பிச்சை எடுத்துன்னு வாழ்ந்தா என்ன அர்த்தம்? இதான் மரணத்தை வெல்லுவது. எது மரணத்தை வெல்றதுன்னா காயகல்பம் சாப்பிடுறது, தங்கப்பஸ்தனம். அது உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க அப்பக்கம் காண்பவர், உங்களால சத்தியமா முடியாது. நீங்க எல்லாம் எப்போ செத்து போனாலும் என்ன, நீங்க வாழறது ஒண்ணு வாழாதவங்க, அதுலதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்லுங்க பாப்போம், சும்மா பேசிக்க. உப்பாக்கம் அப்பாக்கம் அப்புறம் பின்பக்கம், பின்பக்கம் வெளியில வந்தா மலம், உள் பக்கம் போட்டா அதுவும் மலம் தானே. பின்னாடி மலமாக போறதான உள்ள போற, உன் கண்ணுக்கு மலமா தெரியல, பின்னாடி வரும்போது மலமா தெரியுது இல்ல. இப்ப நீங்க மலமா சாப்பாடா? இவ்வளவு நாள் நீங்க உட்கார்றது தப்ப சாப்பாடு, இப்ப நீங்க மலம், அதான அதுக்கு அர்த்தம். பின்னாடி வந்துட்டா மலம், முன்னாடி இருந்தா சாப்பாடு. நீங்க சாப்பாடா மலமா? சாப்பிடுறீங்களா வாழறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கேவலமா இருக்கியா இருக்கா இல்லையா? அப்ப நான் மரணத்தை வெல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா என் பொறப்புல என்ன பிரச்சனை வந்துட்டு நான் இதை நின்ன அப்படின்னு பாரதி காட்டான் பார். எப்படி புதுமை பித்த ராமனை திட்டான் பார். அன்னைக்கு நீங்க சாவாம இருக்கிறது இந்த கான்செப்ட் வந்துட்டா அடுத்த பொறப்புல முதல்ல இருந்தே நீங்க எப்படி வாழணும் கடவுள் உங்களுக்கு பிறப்ப கொடுக்குறா. இதுதான் மரணத்தை வெல்லுவது. இதுதான் மத்த உலகு. உலகு இல்லாதது பயன், பயன் இல்லாதது மதி, வீதி, மத்த எல்லாத்தையும் காலி பண்ணுது. அதுதான் பாம்பன் சாமிகள் வைத்த முறை. நாம சிவராத்திரிக்கு சில சமய நடைமுறைகளையும் ஞான தெளிவையும் சிவராத்திரி அன்னைக்கு பார்க்க போறோம். எத்தனை மணிக்கு சொல்லுவாங்க. இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவரலுக்கு நன்றி கூறி நாம் அடுத்த சிவராத்திரி அன்று சந்திப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.